வணக்கம். விழித்திரு திரைப்படத்தை பல நாள் விழித்திருந்து தனித்திருந்து பசித்திருந்து துடித்திருந்து கண்ணீர் வடித்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்திருந்து இன்றைக்கு திரைக்கு கொண்டு வருவதற்கு இந்த பயணத்தை பற்றி எடுத்துரைத்து ஒரு இயக்குனராய் இயக்கம் குறையாமல் ஊக்கம் குறையாமல் ஆக்கத்தை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் மீரா கதிரவன் அவர்களே, என்னதான் ஒரு படம் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் என்னதான் ஒரு படம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த திரைப்படத்தை ஒரு உணவை சமைத்து வைத்தால் போதாது. பசிக்கின்றவனுக்கு பசித்த உணவை, பசித்தவனுக்கு உணவு புசிக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் பரிமாற வேண்டும். ஒரு தாயே உணவை சமைத்து வைத்திருந்தால் போராது. மகனே ராஜா என்று தட்டிலே அந்த சோற்றை எடுத்து வைத்து அது சுட சுட இருந்தால் அதை விசிறியால் ஆற வைத்து பெற்றெடுத்த மகனை யார் அமர வைத்து அந்த உணவை யார் ஊட்டுகின்றாளோ அவள்தான் தாய். அவள் ஊட்டும் போதுதான் சுவைக்கிறது மனிதனின் வாய். அதை போல எடுத்த ஒரு திரைப்படத்தை திரையரங்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஒரு விநியோகஸ்தர் வேண்டும் அல்லவா? நீ யோகஸ்தராக இருக்கின்ற காரணத்தால் தான் விநியோகஸ்தராக நான் வருகிறேன் என்று இந்த படத்தை வெளியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய விடியல்ராஜுக்கும் என்னுடைய, ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. சுவற்றை பற்றி சொன்னேன், சித்திரத்தை உருவாக்கியவரை சொன்னேன். நம்முடைய மீரா கதிரவனோடு இந்த படத்தை உருவாக்க அத்தனை பேர் கரம் கொடுத்த அந்த தயாரிப்பு நண்பர்கள், படத்தில் பணியாற்றிய அத்தனை, இப்போ வந்து இந்த கலைஞர்கள், இப்போ இன்னைக்கு வந்து எவன் யாரை பார்த்தாலும் ஈகோ. இந்த படத்தில் நடிக்கிறியா? யூகோ யூகோன்றான், நான் படி நடக்க மாட்டேங்கிறான். எவனுக்கும் அவன் மேலே நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு தான் தன்னை நம்பணும். இவ்வளோ பேர் பேசுகிறாங்க இந்த மேடையில், நம்ம பேசுனா எடுபடுமா? எடுபடும். என்ன நான் நம்பணும்? இங்கேயாவது தமிழ்நாடு, நான் இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறேன். இந்த உண்மையிலே இங்கே பார்க்கக்குள்ள இந்த விழித்திரு படத்துடைய இந்த ப்ரெஸ் மீட்டிங்க்கு, இந்த ப்ரமோஷனுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் என்னுடைய வாழ்த்துக்கள். அது கிருஷ்ணாவாக இருக்கட்டும், விதார்த்தா இருக்கட்டும், ராகுல் பாஸ்கராக இருக்கட்டும், வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும், தன்சிகா இருக்கட்டும், நம்மளுடைய அந்த எடிட்டர் பிரவீனாக இருக்கட்டும், கேமராமேன் சரவணனாக இருக்கட்டும், இசையமைப்பாளர் சத்தியமாக இருக்கட்டும், அத்தனை கலைஞர்களுக்கும் என்ன இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கோ டைரக்டர் ராஜாங்கமாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு படத்தின் தயாரிப்பாளர் பிஆர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளராக இருந்தும் கூட ஒரு பிஆர்ஓ, பிஆர்ஓ அதுக்கப்புறம் தான் பிஆர்ஓ, அதுக்கு பாருங்க PRODUCER ப்ரொடியூசராக ஒரு புலிப்படத்தின் தயாரிப்பாளராக உயர்ந்த பிறகும் கூட ஒரு சாதாரண தயாரிப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவணும்னு வந்து நிற்கக்கூடிய என் அன்பு தம்பி பிடி செல்லகுமார். செல்லகுமார் எனக்கு பத்திரிகையாளரை மட்டும்தான் தெரியும், பட தயாரிப்பாளர் அப்புறமா உயர்ந்திருக்கலாம். இந்த இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் இத்தனை பேர் வரக்குள்ள பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஒரு படத்தை இன்னைக்கு ப்ரமோஷன் பண்ணுறது என்பது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி பல ப்ரமோஷனுக்கு பல பேர் வர்றதே கிடையாது. என்ன காரணம்னா, எமோஷன் இருந்தால் தானே ப்ரமோஷனை பற்றி திங்கிங் இருக்கும். எவனோ எடுக்கிறான், எவனோ வட்டிக்கு வாங்குகிறான், எவனோ கஷ்டப்படுறான், எவனோ கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறான், எவன் வாழ்ந்தா நமக்கு என்ன, எவன் செத்தா நமக்கு என்ன, அப்படி வாழறது தான் இந்த நாடு. நாங்களாம் அப்படி கிடையாது. இதோ மீரா கதிரவன் நேராக வச்சுட்டு கேட்குறேன், எத்தனை 5 கோடி கையில் பொட்டியை வச்சுட்டு ஒருத்தன் வந்து என் கையில் இருக்குது கோடி நடிக்கிறியா தாடி? நோ, நீ சொல்கிறதுக்கெல்லாம் நடிக்கிறவன் டிஆர் கிடையாது. கவனில் நடித்தேன், ஏன் நடித்தேன், அந்த இயக்குனர் கேவி ஆனந்தோடைய அந்த உணர்வு, அவருடைய அந்த ப்ரெசன்டேஷன், 3 தடவை நடிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு திரும்ப திரும்ப வந்து அந்த கதையை சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி அதை நடிக்க வச்ச அந்த இயக்குனர், அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கல்பாத்தியாகவரும் ஏஜிஎஸ் அந்த நிறுவனம், இன்னைக்கு ஒரு படத்தை யார் வேணாலும் எடுக்கலாம், வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த ஷோ எந்த தியேட்டர் உடனே எடுத்தவனுக்கும் தெரியாது, பார்க்குறவனுக்கும் தெரியாது, அடுத்து இருக்கிறவனுக்கும் தெரியாது, அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறவனுக்கும் தெரியாது, மீடியாவுக்கும் தெரியாது. எந்த ஷோ எங்கே ஓடுதா இருக்கா தெரியுமா?
தெரியாருங்கள் இந்த என்ன யாரை ஏமாத்துறீங்க, எதுக்கு இப்படி போட்டு ஏமாத்துறீங்க? அத்தனை நாள் ஓடுனு இத்தனை நாள் ஓடுனுச்சு, கூப்பிட்டு வச்சு கணக்கேளு எத்தனை ஷோ ஓடுனுச்சு வா நான் டிஸ்ட்ரிபியூட்டர், இத்தனை நாள் ஓடிச்சு இத்தனை கோடி ஏறிச்சு ஓடிச்சு, எடுத்து போடுறதுக்கு மீடியா இருக்கலாம், என்ன கிராஸ் என்கிட்ட சொல்லு, என்ன நெட்டு என்கிட்ட சொல்லு, என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லு ஷேர் என்கிட்ட சொல்லு, என்ன எக்ஸிபியூட்டர் ஷேர் என்கிட்ட சொல்லு. தமிழ்நாட்டில் ஏ சென்டரில் ஆரம்பிச்சு கேசினோ தேட்டர் என்ன கிராஸ், சத்யம் தேட்டர் என்ன கிராஸ், என்ன ஸ்கிரீன் ஒன்று என்ன ஸ்கிரீன் டூ என்னன்னு, ஒரு வள்ளியூர் வரைக்கும், கடையநல்லூர் கடைக்கோடியில் இருக்கிற கடையநல்லூர் வரைக்கும், திருநெல்வேலியில் பூர்ணகலா தேட்டர் எவ்வளவு, ராம் தேட்டர் எவ்வளவு, முத்துராம் தேட்டர் எவ்வளவு, பேரின்பகுலா ஸ்பிவிட்டி தேட்டர் எவ்வளவு, ரத்னா தேட்டர் எவ்வளவு, தமிழ்நாடே அக்கு வேற ஆணி வேற டிஸ்ட்ரிபியூட்டரா ஜெயிச்ச நான் சொல்றேன் சினிமா. இன்னைக்கு சினிமா ஒரு விபச்சாரத்தை விட கேவலமா போயிட்டு இருக்குது, ப்ரமோஷன்னா யாரும் வர்றது கிடையாது. எதுக்கு இதை சொல்றேன்னா, இங்க இத்தனை பேர் இருக்காங்க மைக் பிடிச்சு பேசுறேன், ஏன் எல்லாரும் பேசுற பேர் ஏன் இந்த கடைசியில் விடுறீங்க? நான் லாஸ்டா, லாஸ்டா இல்ல பெஸ்டா, இல்ல இந்நேரம் எனக்கு கொடுத்த ரெஸ்டா, இல்ல எனக்கு வச்ச டெஸ்டா, பேசுவோம் இல்ல. இந்த அலிட்ரேஷன் தமிழ்நாட்டில் தெலுங்குல போய் பேசுனேன், ஆந்திராவில் மைக் பிடிச்சு பேசுனேன், யாருமே இல்ல, தனியா போல்டா பேசுனேன். அந்த போல்னஸ்க்கு அங்க மரியாதையா, அந்த மீடியா மரியாதையா, அந்த மீடியா மரியாதை என்னன்னு கேளுங்கள. நான் வந்து என்னன்னு சொல்றேன்னா, ஏபிஎன் சேனல்ல ஒரு ஒன் அவர் ஒரு ப்ரோக்ராம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஓபன் ஹார்ட் வித் ஆர்கே, அந்த ஆந்திர ஜோதியோட எம்டி, அவர் என்ன இன்டர்வியூ பண்றாரு, டோட்டலா கேள்வி கேட்கிறாரு, அடுக்குத்தனே ஒன்னாரு தெலுங்குல ஆன்சர் டோட்டலா பேச்சுக்கு பாருங்க. அதில் அந்த ப்ரோக்ராமில் என்னன்னா, பெரிய பெரிய சிஎம்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய விஐபிலாம் அந்த ப்ரோக்ராமில் பேசுகிறாங்க. ஆடியன்ஸ் பார்த்துட்டு கீழே ரேட்டிங், இவன் உண்மை பேசுகிறானா போய் பேசுகிறானா, அபத்தம் செப்துனாரா இல்லை நிஜம் செப்துனாரா, அதுக்கு ரேட்டிங் போடுறாங்க. நான் பேசுனதுக்கு ஆந்திராவில் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போய் பேசியிருக்கேன், என்னை பிரேமசாகரத்தில் உயர்த்தின அந்த மக்கள், எங்கே இருந்தாலும் அந்த மக்கள் என்னோடய தெய்வம் மாதிரி. அங்கே ரெண்டு வருஷம் உயிரிழ வருஷம் படத்தை டப் பண்ணி அந்த படம் ரெண்டு வருஷம் ஓடி இருக்கு, ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் பிரேமசாகரம். அந்த மக்கள் இருக்கிற திசைக்கே வணக்கம். அங்கே நான் பேசின பேச்சை பார்த்துட்டு ரேட்டிங் போட்டிருக்காங்க, 96% டி ராஜேந்தர் உண்மை பேசுகிறாங்க ரேட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மண்ணில் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போன இந்த கலைஞன், நான் தமிழன் சொல்லையா கலைஞன், ஒரு மனிதன், மனிதனே உள்ளவன், 96% உண்மை பேசுறான்னு ஆந்திராவில் ஏபிஎன் சேனல்ல போட்டு இன்னைக்கு எங்க போனாலும் டி ராஜேந்தர் சிம்புகார் நானா, சிம்புகார் நானா, சிம்புட டேடி, அந்த ரிசப்ஷனும் நான் எவ்வளவோ உண்மை இங்க பேசுனையா, அந்த உண்மைக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் மரியாதையே கிடையாதுயா, மரியாதை கிடையாதுயா. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. இங்க போய் போலிக்கு பூமாலை போடுவோம், பொன்னாடை போடுவோம், மேடை ஏத்துவான், உண்மைய பாடையில் ஏத்துவான், உண்மைய பாடையில் ஏத்துவான். எவனாவது இவனை தட்டி கொடுத்து எவனே உருவாக்கிறான்னு சொல்ல சொல்லு பாப்போம், தட்டி விட்டே பார்ப்பான். ஒரு தலைவராகும் படம் 108 ஷோ சார் ப்ரீவியூ, ஏன்னா ஒருத்தனை கூட மூளையில் உதிக்காதடா இந்த படம் ஓடுன்னு. ஒரே ஒரு எறும்புக்கு, ஒரு குருவிக்கு, ஒரு நாய்க்கு, ஒரு நரிக்கு இதெல்லாம் ஓடாது. ஏய், எந்த படம் ஓடும் ஓடாது நிர்ணயிக்க நீ யார கடவுளாடா, நீ என்ன பிரம்மாவா, நீ சும்மா, நீ சும்மா. அந்த படம் 108 ஷோ ப்ரீவியூ, ஆனா படத்தை ஒரு வாரத்துல தேட்டர் விட்டு தூக்குறான், ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிக்கப் பண்ணி வருஷ கணக்கில் ஓடுச்சு. எவன்டா நிர்ணயிச்சா, நீங்களாம் என்ன தாதாவா, உங்களுக்கு எல்லாம் படம் எடுக்கும், உங்களுக்கு தோதா, பெரிய நடிகர் நடிகர் நடிச்சா மட்டும்தான் படம் ஓடுமா, எந்த கொம்பண்டா சொன்ன அன்னைக்கு யாரா கருப்பொள்ளையில் எடுத்தப்ப ஓடுன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா சொல்லு. எம்எஸ் சுனாதன் மீறி இளையராஜா ஒரு இசையமைப்பு படம் வர முடியும்னு சொன்னீங்களா, சொல்லுவீங்களா? நான் வெங்கட் பிரபு இருக்கிறதா சொல்றவங்க கிடையாது, இசைஞானி கிட்ட வச்சு மியூசிக் வச்சுட்டு அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கேட்டு வாழ்ந்தவங்க கிடையாது. தெரியுதா, உண்மையா பேசுறேன். சொல்லு எதுக்கு பல்லு
அந்த அளவுக்கு குடும்பம் வில்லு துணிச்சா இருந்தா வந்து நில்லு. யாரோ அரசியல்கார வாழ்றேன், சினிமாக்காரனா இருந்தா ஒரு ரேஞ்சோட நிறுத்துவேன், அரசியல் வந்துட்டா வித்த வேற. கிழிக்க ஆரம்பிச்சேன்னா டக்கு 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 கிழிஞ்சிடும் வாட. கேட்கிற கேள்விக்கு சொல்ல வேண்டியிருக்கும் வீட, தியாட்ட வந்துகிட்டே இருக்கும் நாட. புரியுதா? அதனால விழித்திர எடுத்திருக்காருன்னா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இந்த படத்தில் ஏன் நடிச்சேன்? அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தாட்டியா, விழித்திருந்தால் காத்திருந்தால் ஈழம் கிடைக்குமா? கிடைக்கின்றா, ஒரு நாள் கிடைக்கின்றா, ஒரு நாள் பொழுது விடியண்டா, முடியண்டா. தமிழ்நாட்டில் விடியல் ராஜநேத்தி வந்தார். ஒரு சின்ன ஒரு மீடியா மன்னிச்சுக்கணும், தவறா இருந்தேன், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். நான் கேட்கறது வாட் குடிநீர். நல்லா ஒரு டெஸ்ட் பண்ணீங்க, ஏன்னா சைடில் போய் என்னது எழுதுருவீங்க, பார்த்து எழுதுங்க. உங்கள்கிட்ட பச்சையா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் சிவப்பா இருந்தா தான் பெட்ரு. இந்த படத்தோட கான்செப்ட் கதையை சொன்னு பிடிச்சிருந்த கண்ணீர் இருந்துன்னு கேட்டேன். இப்ப நான் புலிக்கு போய் பேசினேன், எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இளைய தளபதி விஜய்னா எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் ஓகே. நான் புலியில போய் நின்று பேசினதுக்கு காரணம் அந்த புலி டைட்டில். அந்த புலி டைட்டில் வச்சா ஒரு தமிழன், அவன் தமிழ் புலி, நெல்லையில வந்து அந்த ஒரு தமிழ் புலி, அவன் ஊரு நெல்லை, புலின்னு டைட்டில் வச்சது கொடுத்தா அத்தனை தொல்லை. கவலை புள்ளி அவன் எந்த படத்துக்கிட்ட ரைட்டு, படத்தோட ரிலீஸுக்கு முதல் நாள் ராத்திரி ரைட்டு. ஏண்டா கோடி கோடியா கொள்ளையடிச்சவனோட கம்பெனிலாம் விஜய் வச்சு படம் எடுத்தப்ப ஏண்டா ரைடு விடுத? எவனா கேட்டு யோசிச்சிருப்பீங்களா? நான் கேட்டேன், நான் கேள்வி கேட்டேன். புலிர் படம் ரிலீஸ் ஆகாது, எங்க யாருமே போக கூடாதுன்னு ஆளுங்கட்சியில இருந்து சொன்னாங்க. பச்சையா இங்க சொல்றையா? சொல்றது எந்த அம்மா இருந்தா, சின்னம்மா வல்ல சிஎம்மா நோவன்னு போனையா? ரைடியா? ப்ரொடியூசர் இல்லையா? காலையிலுக்குள்ள படம் ரிலீஸ் பண்ணும், ரிலீஸ் ஆச்சா இல்லையா சொல்ல சொல்லு. இல்லன்னு சொல்ல சொல்லு. பி டி செல்லகுமார தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மாவீரனை கட்டியா முதலமைச்சரா? அம்மா சின்னம்மா அந்த சாம்ராஜ்யம் புலி ரிலீஸ் பண்ணும், காலையில ரிலீஸ் பண்ணும் பண்ணையா? பண்ணிட்டு வந்தேன், எனக்கு யாரும் எந்த கிரெடிட் கூட, நான் விஜய்கிட்ட கால் ஷீட்லாம் வந்து கேட்டு வந்துட மாட்டேயா? தம்பி செல்லகுமார் நல்லா தெரிஞ்சுக்க, ஏன் எல்லாருமே பேசும்போது ஒரு ஆள் பெருசா அவருனா பிரவீனை வந்து எடிட்டரை பத்தி பேசக்குள்ள செல்லகுமார் சொல்றாரு, என் கழுகுக்கும் அவர் தானே எடிட்டர், அதை சொல்ல மாட்டேங்கிற, என் கபாலிக்கு மட்டும் சொல்ற. ஏய் பெரியாளை மட்டும்தான் வாழ வைப்பீங்க, பெரியாளை மட்டும்தான் வாழ வைப்பீங்க. இங்க சொல்றேன், விடுத்திரு படத்தில் நடிச்சதுக்கு பிறகுதான் கபாலியில் நடிச்சது தன்ஷிகா. சூப்பர் ஸ்டார் நடிஞ்சோன்னு டி ராஜ் அந்த பக்கத்தில், டி ராஜ் வந்து யார் இவர்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதான் என் உலகம். மேடையில் பேசக்கூட என் பேரை சொல்ல, நீ இல்லா என் பேரை சொல்லியா நான் வாழ போறேன்? ஓ நான் ஹன்சிகாவை பத்தியே கொலைப்படாதும், தன்ஷிகாவை பத்தியே கொலைப்பட போறேன். இல்ல இல்ல ஐயோ இல்ல ஐயோ கூச்சண்டி கூச்சண்டி ஆர்டிஸ்ட் கூச்சண்டி கூச்சண்டி மனுஷன் உயர்ந்தாயிடும் உட்காந்துரு. ஏன்னா மலை மலை அண்ணா மலை மலையோட நடிச்ச பிறகு மடுவுலாம் தெரியாது, கஷ்டம். அப்படி இல்ல நடுவுல வரா, இது உலகத்தோட ஸ்டைல். உட்காருமா வை, உட்காரு. மேய்க்கு கொடுத்தப்ப பேசணும், பின்னாடி பேசக்கூடாது. இல்ல சார் இல்ல, பத்து மாசம் வயிற்றுக்குள்ள பிள்ளைய பெத்தணும், அதுக்கப்புறம் பெத்த அது பிள்ளையில செத்துரும். சாரி சார், சாரி டு ஹர்ட். ஐயோ நீங்க கட்டி வரல சாரி, இப்ப சொல்ற சாரி வச்சிருமா? இல்லம்மா புரிஞ்சுக்கணும், மேடையில ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இதே முன்னாடி நான் பச்சையா பேசுவேன், இது ஒரு கான்ட்ரவர்சி இல்ல, உண்மை. ஏன் இப்ப ராஜீவ் வந்து விடியல் ராஜீவ் அவர் மறந்துட்டாரு, தவறு, கடைசியில போய் பேசுறாரு. யாரையுமே யாரும் மறக்கூட, சின்ன எந்த சின்னாலே எப்ப பெரிய ஆளாகும்னு எவனுக்குமே தெரியாது. எந்த சின்ன படம் பெரிய படம், எந்த பெரிய படம் சின்ன படம்னு எவனுக்குமே தெரியாது. இந்த பண்பை கத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா சார், இந்த பண்பை என்ன, நான் வந்து அப்படிலாம் இல்ல, உங்க நீங்க ஐயோ ஐயோ உங்க உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருக்கேன். மதிப்பு எடுத்துட்டு போய் நான் எந்த மார்க்கெட்ல இல்ல இல்ல, நீங்க நீங்க வந்து நீங்க வந்து மதிப்பு எடுத்துட்டு போய் நான் இல்ல சார் இல்ல இல்ல, என்னன்னா நீங்க வந்து ரைமிங்கா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மைக்ல. மைக்ல ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். இட்ஸ் நாட் ஆர்கியுமென்ட், ஆர்கியுமென்ட்டுக்கே இல்ல சார். மைக்ல சொன்னாதான் மரியாதைன்னு இல்ல, எனக்கு நிஜமாவே உங்க மேல மரியாதை இருக்கு சார்.
என்ன மரியாதை கேட்டு வாங்குறவன் இல்ல, இந்த மரியாதை மத்தவங்களுக்கு கொடுக்க கத்துக்கோன்னு சொல்லி தரேன். ஒரு அண்ணனா கத்து தரேன். நான் எப்பவுமே மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் நடப்பேன் சார். என்னன்னா நான் எப்பயுமே பிளெயின் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். என்னன்னு கேட்டா பெரிய ஆட்களை மட்டுமே தூக்குறது. சின்ன என்ன, ஏன் நான் விழித்திரு படத்துல வந்து நடிக்கணும், நான் இந்த படத்துல ஏன் இந்த ஒரு டான்ஸ் பண்ணி தரணும். அவர் இந்த எனர்ஜி லெவல் இருக்குன்னு சொன்னார், வேற இந்த நிறைய எனர்ஜி லெவல வேற எங்கேயே காமிச்சா வேற எங்கேயே போயிடும். அவர் சொன்னாரு, அந்த கான்செப்ட் பிடிச்சது. இன்னொன்னு, உடனே என்னடா விழித்திருன்னு டைட்டில் வச்சிரு, ஒரு ஈழ உணர்வு. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக மாநில சிறு சேமிப்பு துறையின் துணைத் தலைவர் பதவிய சுழல் விளக்கு வாகனத்தில் அது என்னன்னு பல பேருக்கு, அது என்ன என்ன ஒரு பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. அட பாவிங்களா, கவுன்சிலர் பதவி ராஜினாமா பண்ண மாட்டான் இந்த நாட்டில், ஒரு வட்டச்செயலாளர் பதவி ராஜினாமா பண்ண மாட்டாயா, 33 மந்திரிக்கு நிகரான ஒரு பதவியா அந்த பதவியை ராஜினாமா பண்ணது. ஏன்னா நான் பண்ணிட்டேன், ஏன்னா நான் ஒரு வஞ்சிக்கப்பட்ட தமிழன், அதனால அதுக்கு பில்டப் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. நீங்க எல்லாம் மரியாதை கொடுத்து அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், மகுடமா வச்சுக்க போறேன். எனக்கு மகுடெல்லாம் வேணாம், எனக்கு எல்லாம் யாரு முடி சுட்ட வேணாம், என் முட்டி எனக்கு போதும். இது தள்ள முட்டி, இது வணங்கா முட்டி. இது இல்லாம பல பேர் எங்கெங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கெங்கே போய் டாக்டர் போய் நட்டுட்டு வரலாமான்னு பாக்குறான். வெங்கட் பிரபு ஒண்ணு சொல்லல, இல்ல இல்ல, டிஆர் ரொம்ப ஸ்பீடா கோமா பேசுவேன், காமெடியாவும் பேசுவேன், என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும், புரிஞ்சுக்கணும். நீ எப்படி நீ போன் பட்டு என் பையன் போய் சொல்லிட போற, அப்பா இப்படி எல்லாம் பேசினாருன்னு. ஒரு பக்கம் நீ பேசிடுவ, இன்னொரு பக்கம் இந்த கிருஷ்ணா, என்ன வேணா சொல்லு. நான் பார்த்து பிறந்தவன சிம்பு, சிம்பு பார்த்து நான் பிறக்கல, அமர வச்சுதான் நீ பிறந்த, உன்ன வச்சு அமர் பிறக்கல, பி கேர்ஃபுல். இல்ல இல்ல, உன்னை பேச எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, இல்ல அப்புறமா, இல்ல இல்ல, ஜோவியலா இருக்கணும். அதனால ஒரு மேடைக்கு வந்து அப்படியே வந்து மேடை பிடிச்சி, இந்த படம் வெள்ளி விட ஓடும். அட பாவிங்களா, ஏன்டா போய் சொல்றீங்க, எங்கடா வெள்ளி விட ஓடும், 25 ஷோவே ஓடுறதுல ஏன்டா போய் சொல்றீங்க. வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை ஷோ ஓடுதா இருக்குதான்னு எவனுக்குமே தெரியல, கியூப் ஆஃப் பண்ணிடுறான், ஏன்டா போய் சொல்றீங்க. மேக்கப் பிடிச்சி அவன் போய் சொல்றான்னு அவனுக்கும் தெரியும், கீழே உட்காந்துருக்கீங்க நண்பர்கள் மீடியாவில் இருக்கிறவங்களும் தெரியும். இதேதான் ஜனங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்க போனா ஜனங்க கை காட்டுவான், இவனும் கை காட்டுவான், ஓட்டு கேட்க போனவன் கேட்டுட்டு கை காட்டுவான், ஜனங்களும் கை காட்டுவான். என்ன தெரியுமா, சத்தியமும் உனக்கு ஓட்டே போட மாட்டான். உனக்கும் அல்வா, உங்க அப்பனுக்கும் அல்வா, உன் கட்சிக்கு அல்வா. நான் எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன், எவ்வளவு அல்வாவெல்லாம் பார்த்திருப்பேன். அதனால ஒரு ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக ராஜினாமா பண்ண, அதோட உணர்வை தெரிஞ்ச விடியல் ராஜு, அதோட உணர்வை புரிஞ்ச ஒரு மீரா கதிரவன், ஒரு நல்ல கான்செப்டை வச்சுட்டு படம் எடுத்துட்டு கஷ்டப்படவங்க கூடியவங்களுக்கு கை கொடுக்கணும். மீரா கதிரவன் கூப்பிட்டு கேளுங்க, எனக்கு என்ன சம்பளம், இவ்வளவு சம்பளம் வாங்கணும், இதை கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்னு நடிச்சேனான்னு சொல்லுங்க. இல்ல இப்ப படம் ரிலீஸ், எனக்கு ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டார பேசினபடி, பக்கத்திலே ராஜாங்க இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறோம் படத்தை ரிலீஸ் பண்ணு, கஷ்டப்படுறோம் நாட்டில் எதுன்னு. சரி, கஷ்டப்பட்டாலும் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி இஷ்டப்பட்ட ரிலீஸ் பண்ணு கதிரவன், இன்ஷா அல்லாஹ் படம் நல்ல வெற்றி அடையட்டும். எல்லாத்த விட இதுக்கு பொருத்தமான ஒரு ஒரு பெரிய போராளி ஆள்னு ஒரு படம் எடுத்து, ஒரு சிறந்த தமிழ் படத்துக்கான விருது, அதில் ஒரு நல்ல ஒரு வில்லன் விருது பெற்ற விடியல் ராஜு நல்ல ஒரு போராளி. இந்த படத்தோட ரிலீஸில் வந்து ஒரே ஒரு இன்னைக்கு உடனே இந்த பொண்ணு வந்து ஹன்சி தன்சிகா வந்து நான் இப்படி சொன்னேன்னா, இந்த படத்தில் வந்து என்னோடய ரசிகையாக அந்த பொண்ணு நடிச்சிருக்கேன், இந்த பாட்டில் பண்ணியிருக்காங்க. நான் என் பேர் அந்த அம்மா சொல்லலைங்கிறதுக்காக நான் வருத்தப்படல, நான் பேராசையே பிடிச்சவங்க கிடையாது. இனிமேலாம் இந்த பொண்ணு என் பேர ஒரு சபைன்னு சொன்னால், அந்த சபையில் அந்த மேடையில் யார், நான் ஒரு அரசியல் கட்சியிலே வளர்ந்த காரணத்தால் ஒரு மேடையில் நம்ம பேசும்போது அந்த சபை நாகரிகம், நான் கூட இடதுலேருந்து வலது பக்கம் யார் பேராக விட்டுட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த கம்பெனில வேலை செஞ்ச ஒரு சின்னால் கூட இருக்கலாம். ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம் சார், எனக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கே தெரியும் விழித்திருன் பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு வந்து நன்றி கூட சொன்னீங்க, நான் கண்டினியூஸா வந்து விழித்திரு படத்துக்காக வரதுக்காக ப்ரமோஷன்ஸ்க்கு. அது என்னோட பண்பு. ஆமா சார், இல்ல சார், அதுதான் என்னன்னா, எனக்கு பேசிக்கா வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகுவேன் பேசும்போது, உங்களை மாதிரி நான் பெரிய பேச்சாளர் கிடையாது, கொஞ்சம் நர்வஸ் ஆகும்போது ஒரு சில மறதிகள் நடக்கிறது இயல்பு. கன்ஃபார்மா உங்க மேல வந்து எந்த வகையிலும் மரியாதை எனக்கு குறைஞ்சதே கிடையாது,
இன்ஃபேக்ட் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. அதை நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வேற. அது இல்ல, நான் எத்தனையோ தாய்மார்கள்ட்ட பட்டு எனக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை போறோம். இந்த மரியாதை எடுத்துட்டு போய் தன்சிகாவிடன் பாராட்டுப்பட்டு ட்ரீ ராஜருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வளைத்திருங்கள்லாம் நான் கேட்க போறேன். அதெல்லாம் இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிங்க. வாழ்க்கையில சபை நாகரிகம் என்று ஒண்ணு இருக்கு. இந்த படத்தோட கேமராமேன் யாரு, இந்த படத்தோட எடிட்டர் யாரு, யாரு மியூசிக் டைரக்டர், இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் யாரு, இதை யார் ரிலீஸ் பண்றா, எல்லாத்தையும் நான் பேசுறேன்னு சொன்னா ஒத்துக்கிறேன். எனக்கு சபை நாகரிகம் தெரியும், எனக்கு மெச்சூரிட்டி இத்தனை வருஷம் இருக்கு, என்னோட வயசு, என்னோட அனுபவம், நான் ஒரு பேச்சாளர் ஆரேட்டுங்கிறதுனால என்ன பேச விடுறாங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய இதுக்கு விடியல் ராஜ் வந்திருக்கிறான்னு சொல்லும் போது இந்த படத்தோட தலைப்புக்கும் அவருக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. விழித்திரு விழித்திருன்னு ஒருத்தர் விழித்திருந்தா என்ன கடைசியில் வரும், விடியல் தான் வரும், பொழுது விடியும். அப்ப விழித்திரு விழித்திரு விழித்திருந்தால் கடைசியில் என்ன வரணும், அந்த விடியல். அந்த விடியலை உருவாக்க முற்பட்டிருக்கக்கூடிய விடியல் ராஜுக்கு என் வாழ்த்துக்கள். ஒன்னே ஒன்னு சொல்லி மட்டும் முடிக்கிறேன், ஆந்திராவில் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி எழுத்து டிஆர் போறான்னு, ஸ்டேட் கவர்மெண்ட் 15% ஜிஎஸ்டினா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 15% 30% தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. ஆந்திராவில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் என்றாலும் சரி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கும் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி மட்டும் வசூலிக்கப்படுகிறது, ஸ்டேட் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி விட்டுட்டாங்க, வெறும் 18% தான் ஆந்திராவில். அப்படி ஆந்திராவில் மட்டும் 18% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் ஏன் 30% ஜிஎஸ்டி? அம்மா புரட்சி தலையோட ஆட்சியிலே தமிழ் திரைப்படத்தை வாழ வைத்த அந்த அம்மாவின் பெயரை சொல்லிக்கொண்டு நடத்தக்கூடிய இந்த ஆட்சியிலே ஏன் ஜிஎஸ்டி 30% வசூலிக்க வேண்டும்? அதை தவிர மாநில அரசின் இன்னொரு வரி, அதை இன்னும் தியேட்டர்காரர்கள் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வேண்டாம் என்று ஓரலாக சொன்னாலும் வாய்மொழியாக சொன்னாலும் இன்னும் ஏன் ஜிஓ பாஸ் செய்யவில்லை? இதை ஏன் தயாரிப்பாளர் சங்கம் கேட்கவில்லை? சின்ன படம் எப்படி வாடும், எப்படி செத்துக்கிட்டு சினிமா? ஆந்திராவில் மாநில அரசின் ஜிஎஸ்டி விட்டு கொடுத்துட்டாங்க, கேரளாவில் விட்டு கொடுத்துட்டாங்க, பெங்காலில் விட்டு கொடுத்துட்டாங்க, ஏன் இங்கே தமிழ்நாட்டில் விட்டு தர மாட்டீர்களா? சினிமாவை வாழ வைக்க மாட்டீர்களா? என்னோட கேள்வி, யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, யாரு ஜிஎஸ்டி எடுத்து போராடுறாங்களோ இல்லையோ, நான் போராடுவேன், நான் குரல் கொடுப்பேன். இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் வந்து எவ்வளவு பேர் செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்கான், எத்தனை ஏழை எளிய அப்பாவி ஜனங்கள் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுறான், ஹார்ட் அட்டாக்ல சாவுறான். மதுரை பாருங்க, ஒரு பெரிய தொழில் செஞ்ச குடும்பம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பு, நாட்டு நடப்பு, டிமானிட்டைசேஷன் எல்லாம் தாங்க முடியாம, பொழப்பு நடத்த முடியாம சூசைட் பண்ணிட்டு சாவுறான். இதுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பா? நாடு எங்க சென்று கொண்டிருக்கிறது? சினிமா செத்து கொண்டு இருக்கிறது. யார் முதல்வராக இருந்தாலும் இந்த வரி எங்களுக்கு வேண்டாம். சினிமாக்காரன் தான் நாட்டில் மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறான், சினிமாக்காரன் தான் மக்களை மகிழ்விக்கிறான். ஒரு சர்க்கஸ்க்கு போனாக்கா அங்கே இருக்கக்கூடிய பஃபனை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இன்னைக்கு சினிமா இல்லாட்டா மக்களை மகிழ்விக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கு? ஆனால் இந்த சினிமாவுக்கு இவ்வளோ டாக்ஸ், இவ்வளவு வரி போடுறீங்க, ஜிஎஸ்டி, இதெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியா? எங்களுடைய எங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து எங்களுடைய இன்னைக்கு பைரசி வருது தடுத்து நிறுத்திட்டீங்களா? சினிமா வாழ வச்சுட்டீங்களா? பைரசி நிறுத்தப்படுமா? நெட்ல உடனே படத்தை போடுறாங்க, தடுத்து நிறுத்திடுவீங்களா? சினிமா வாழ வச்சிருவீங்களா? சினிமா இண்டஸ்ட்ரி எங்களுக்கு பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்களா? வீட்டில் குடியிருக்குன்னா குடியிருக்கிற வீடு தர மாட்டேங்கிறான். சினிமாக்காரனா அவ்வளவு கஷ்டம், ஆனா சினிமா செத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அரசாங்கம் என்ன வழி செஞ்சிருக்குது? மக்களை மகிழ்விக்கக்கூடியது எங்களுக்கு நீங்க ஊக்கம் தரணும். மாறா இவ்வளவு போடுறீங்க, இவ்வளவு வரி, இவ்வளவு கொடுக்குறீங்க, வழி சந்தர்ப்பம் பார்த்து பேசுற சந்தர்ப்பவாதி, ஆதாயத்துக்காக பேசுற அரசியல்வாதி, பொதுநலத்துக்காக பேசுற மட்டும்தான் பொதுநலவாதி, மனசுல பட்டதை அப்படியே பேசுற ஆன்மீகவாதி, நல்ல ஆன்மீகவாதி. நான் அரசியல்வாதி இல்ல, நான் பொதுநலவாதி இல்ல,
The politician, he will think about the next election. But the statesman, he will think about the next generation. நான் அடுத்த தலைமுறைக்காக பேசுறேன். இதை இங்க பேசினது கூட எனக்கு அவார்டு கொடுத்துருவீங்க, நீங்க ரிவார்டு கொடுத்துருவீங்க. டி ஆர் பெரிய ஆரேட்டர், டி ஆர் பெரிய நேரேட்டர், டி ஆர் பிரசன்டேஷன் நிப்பாரு. எந்த நம்பிக்கையோடும் போல நான் விழித்திருக்கேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், எந்த செப்படம் எப்ப ஓடுன்னு எவனுக்கும் தெரியாது. சின்ன படம் பெரிய படமாகுமா, பெரிய படம் பப்படம் ஆகுமா, யாருக்குமே தெரியாது. இவங்க நினைச்ச பெரிய படம்லாம் பப்படம் இருக்கு, சின்ன படங்கள் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா சின்ன படத்துல யாராரோ டிஜிட்டல் இன்னைக்கு சினிமா வந்தானே கண்டபடி இந்த மாதிரி 10 சினிமாலாம் வந்து சினிமா உருப்படாது. குப்பை குப்பை குப்பையா எடுத்தா நாடு தாங்காது. அதுக்கு முயற்சி வேணும், முயற்சி முழுமையா வேணும். இந்த மாதிரி உண்மையிலே விதார்த்தை போன்ற நம்ம கிருஷ்ணா போன்ற நம்ம ராகுல் போன்ற இன்னைக்கு தன்சிகால கூட இந்த படத்துக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துரு. அந்த பொண்ணு அதுவா இருக்கட்டும், நம்ம வெங்கட் பிரபா இருக்கட்டும், விடியல் சின்ன படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உண்மையிலே ஒரு பெரிய படத்தில் மட்டும் நான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறது பாராட்டுறேன், அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் ஆனா எல்லாரும் ஈகோ, தனித்தனியா நிறுத்தி என்ன சாதிச்சிருவீங்க, தனித்தனியா போய் என்ன சாதிப்பீங்க. நல்ல கதை இருந்தா கவனில் போய் ஒரு ஹீரோட்டர் சொல்லியிருக்கான், கதை சொல்லியிருக்கா டைரக்டர், டிஆர் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அதை என்னால் நடிக்க முடியாது, மாத்தணும். ஹீரோவை மாத்திட்டான் அந்த டைரக்டர், அவன் தான் பெரிய டைரக்டர். அந்த ஹீரோ நடிச்சு தனியா நடிக்கிற படம் தனியா நடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நீ தனியா நடிச்ச படம் பார்க்கறது கூட 11 பேர் தான் பாக்குறான். நான் போல்டா பேசுவேன். உனக்கு நீ யாரோட நீ எந்த மேடல் வேணா நேர்த்தியா சேலஞ்சியா, எந்த மேடல் இறைவன் தன்னம்பிக்கை இழக்கணும், தன்னம்பிக்கையோட இழக்கணும். எந்த மேடல் வேணா எனக்கு மேய்க்க கூட நான் பேசுறேன். நான் கைத்தட்டல் வாங்கலன்னு வச்சுக்க, நீ இப்ப கேமரா வச்சு ஷூட் பண்ற, என்னால கைத்தட்டல் வாங்க முடியலன்னு வச்சுக்க, துப்பாக்கி வச்சு என்ன ஷூட் பண்ணிடு. தன்னம்பிக்கையா, தலைக்கணும் இல்ல, தன்னம்பிக்கையோட இழக்கணும். ஆனா மயிலாடுதுறை புஷ்கரால மகா புஷ்கர மயிலாடுதுறையில பேர் போய் நான் குளிச்சேன், ஏன் குளிச்சேன் மயிலாடுதுறையில, நான் அந்த போட்டோ பார்க்க முடியாது. ஆனா தேசத்துடைய தியாகி, என்ன தியாக செம்மல், தீபா மாதவன் குதிச்சது போடுவாங்க போட்டா, கேட்டா அது கவர்ச்சி. இதுக்காக நான் என்ன கவர்ச்சியாக வர முடியும். இன்னொன்னு உடனே எடப்பாடி முதல்வர் எடப்பாடி குளிச்சார், அதை போட்டாங்க போட்டா அது வளர்ச்சி, அதுல உண்டு எடுச்சு அதுல உண்டு மகிழ்ச்சி. ஆனா டிஆர் எல்லாம் போட்டா வந்துடும் தளர்ச்சி. அதெல்லாம் போட்டாலாம் போடுவாங்கன்னு நான் காவேரியில் போய் குளிச்சேன். ஆனால் நான் காவேரியில் குளிக்கணும்னு என் மக்கள் எத்தனை அளவுக்கு ரசிச்சா மக்கள் எனக்கு என்ன வரப்போ அதான் எனக்கு முக்கியம். நான் மாயரத்துலேருந்து ஒருதலை ராகம் எடுக்கக்குள்ள எப்படி வந்தனும், நான் கோடியோட வரல, வெறும் தாடியோடு தான் வந்தேன். நான் பொட்டியோட வரல, ரயில் பொட்டியை தட்டிட்டு தான் வந்தேன். அதே ராஞ்சதன் மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன். இப்போ இறங்கி போகக்குள்ள கூட நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் இன்றைக்கும் படிக்கக்கூடிய வித்தியாசமானவன், நான் என்னைக்குமே ஒரு மாணவன். என்னை கூப்பிட்டு இந்த விடுதிரு படத்தில் ஒரு பாட்டில் ஆட வச்சு அந்த பாட்டை இது பண்ணுறதுக்கு, இன்னொன்று நான் இவ்வளோ விஷயம் பேச நான் பேசி ஏன்டா இவ்வளோ பேசுனேன்னு மீரா கதரன் நினைக்கிறேன். ஏதாவது பரபரப்பாக பேசலைன்னா, ஏதாவது 4 விஷயம் பரபரப்பாக இருந்தால் மட்டும்தான் ஏதாவது இது பப்ளிசிட்டியாக இந்த படத்துக்கு ஒரு இது கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசினேன். என்ன நீ விளையாட்டா நினைக்கிறாத என்ன விடியல், இங்கே வந்து முதல்ல திரும்பி பார்க்க வச்சா தான் விரும்பி பார்ப்பாங்க. என்ன தன்சிகாவை பற்றி டிஆர் ஏதோ சொல்லிட்டாராம, சிந்து ஹன்சிகா சிந்து சென்சா செட்டப் பில்டப் இல்லைனா கெட், அவ்வளோதான். இப்படியா பில்டப், எத்தனை நாளைக்கு ஏன் பண்ணுவீங்க பில்டப்? இதை பாருங்க, நானும் மீடியா சார்ந்தவன் தான், கொஞ்சம் மீடியாவுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து நான்லாம் ஒருதலை ராகம் காலத்திலேருந்து பார்க்குறேன். நான்லாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலைஞனாக எழுந்து நிற்கிறதுக்கு காரணம், என்ன என்னோட மகன் வரைக்கும் எழுந்து நிற்கிறதுக்கு காரணம், மீடியா என்பது ஒரு பவர்ஃபுல்லான சக்தி. உங்க சக்தி உங்களுக்கே தெரியாம நீங்க ஆயிட்டீங்களோ அப்படின்னு இன்னைக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. அதை விட்டு கொடுத்துடாதீங்க. மீடியா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லும்போது சில விஷயங்கள் எடுத்து பண்ணணும். சும்மா இன்னும் இல்லாத விஷயத்தை மட்டுமே பில்டப் பண்ணாம, நாட்டில் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அனிதா மேட்ரு, அனிதா மேட்ரு, அனிதா மேட்ரு, இப்ப அனிதா மேட்ரு எல்லாரும் விட்டான் சொல்லுங்க. அனிதா மேட்ரு நீட்னு எடுத்தா ஏன்டா நீட்னு எடுத்தாலும் கையெழுத்து போட்டீங்க, நான் கேட்டேன், நான் அங்கே போகல. இந்த மாதிரி யோஜனை பண்ணுங்க. நெடுவாசல் மேட்ரு இன்னைக்கு விட்டான், மீடியானா ஏன் விட்டான்? ஜல்லிக்கட்டு மேட்ரு இந்த அளவுக்கு பாப்புலர் காரணத்துக்கு காரணம் யாரு? அரசியல்வாதி அல்ல, மக்கள் அரசியல்வாதிகளை நம்ப தயாரா இல்லை.
இந்தியாவில் போய் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கியா, நான் விழித்திரு ஃபங்க்ஷன்ல பேசுன தப்பாயிடும். இவ்வளவு கரப்டடான ஒரு நாட்டில் நீ பிறந்திருக்கியா அப்படின்னு கேட்கும் போதே கஷ்டமா இருக்கியா. இப்படி ஒரு நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோமா நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. இது அரசியல் மேடை அல்ல, இது அரசியல் இது இல்ல. விரைவிலேயே அரசியலா பரபரப்பா ஒரு பிரஸ் மீட்டிங்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.